பருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் உங்கள் செஞ்சி ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமியின் உற்சாகமான வணக்கங்கள். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மார்ச் மாதம் 30ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகளும் அந்த நடப்பு நிகழ்வுகளோடு தொடர்புடைய விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மாணவர்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமியுடைய டெலகிராம் சேனலில், ஸோ டெலகிராமுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலில் நடைபெறக்கூடிய நடப்பு நிகழ்வுகள் ஆன்லைன் தேர்வில் கலந்துக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி தேர்வு தொடர்பாக நடக்கக்கூடிய ஜிகே டாபிக், முக்கிய டாபிக் எல்லாமே நம்ம வந்து காணொலி வாயிலாக உங்களுக்கு பகிர்வோம். இந்த எல்லா டீட்டெயிலுமே வந்து உங்களுக்கு டெலகிராம் குரூப் மூலமாக உங்களுக்கு ஷேர் ஆகும், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நம்முடைய ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமியுடைய சார்பில் குரூப் 2 தேர்விற்காக சிறப்பான முறையில் பயிற்சி வகுப்புகள் அரசு அதிகாரிகளை கொண்டு சிறப்பான முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. ரெகுலர் கிளாஸஸ் அண்ட் வீக்கெண்ட் கிளாஸஸ் ரெண்டுமே இருக்குது. ஸோ இந்த வகுப்புகளில் இணைந்து போட்டித் தேர்விற்கு தயாராகணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடிய மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அகாடமியோட நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அவங்க தேர்வு குறித்த விளக்கங்கள் ப்ளஸ் கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ மார்ச் 30ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆப்ரேஷன் கஞ்சா 2.0 அப்படிங்கிறது தமிழக காவல்துறை எடுத்திருக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை. தமிழ்நாட்டில் கஞ்சா பயன்பாட்டை குறைப்பதற்கான ஒரு நடவடிக்கை. ஸோ எங்கெல்லாம் யாரெல்லாம் கஞ்சா விற்கிறாங்களோ அதையெல்லாம் கண்டுபிடித்து அதையெல்லாம் வந்து பறிமுதல் செய்து அவர்களுக்கு தக்க தண்டனை வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது இதனுடைய நோக்கமாக இருக்கும். ஸோ ஆப்ரேஷன் கஞ்சா 2.0 அப்படிங்கிறது தமிழக காவல்துறை எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைக்கு பேர். ஸோ டிஜிபி, தமிழக காவல்துறையுடைய டிஜிபி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஜிபி சைலேந்திர பாபு, ஐபிஎஸ் அவர்கள், ஓகேங்களா? ஸோ அவங்க தான் வந்து தமிழக காவல்துறையுடைய சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக இருக்கிறாங்க. ஸோ இந்த ஆப்ரேஷன் கஞ்சா அப்படிங்கிறது ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி வரை செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு மாத செயல்பாடாக இந்த கஞ்சா ஒழிப்பு தொடர்பான நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசாங்கம் தமிழக காவல்துறை இணைந்து எடுக்குது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அடுத்த முக்கியமான கரண்ட் அஃபர்ஸ் என்ன அப்படின்னா, வீடு தேடி ரேஷன் திட்டம், ஓகேங்களா? ஸோ வீடு தேடி ரேஷன் திட்டம் அப்படிங்கிறது சமீபத்தில் எந்த மாநிலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா, பஞ்சாபில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும். ஸோ எந்த மாநிலத்தில் அப்படின்னா பஞ்சாப். பஞ்சாபுடைய ஆளுநர் பகவந்த் மான், அதே மாதிரி பஞ்சாபுடைய ஆளுநர் யார் அப்படின்னா பன்வாரிலால் புரோஹித். ஸோ பஞ்சாப் சிஎம் பகவத் மான், பஞ்சாபுடைய கவர்னர் பன்வாரிலால் புரோஹித். ஸோ இந்த பஞ்சாபில் தான் வந்து பார்த்திங்கன்னா வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கக்கூடிய ஒரு திட்டத்தை தொடங்கியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா இந்த திட்டம் முதன் முதலாக டெல்லியில் செயல்படுத்தப்பட்டு வரும். ஸோ அப்போ டெல்லியிலையும் பஞ்சாப்லேயும் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஆம் ஆத்மி கட்சி, ரைட்டா? ஸோ ஆம் ஆத்மி கட்சி. ஸோ இந்த ஆம் ஆத்மி கட்சி அப்படிங்கிறதுல நம்ம ரெண்டு முக்கியமான கேள்விகள் இந்த சமயத்தில் எதிர்பார்க்கலாம். என்ன அப்படின்னா, ஒன்று, இந்த ஆம் ஆத்மி கட்சி ஆரம்பிக்கப்பட்ட வருடம் எப்பொழுது? இரண்டாவது, ஆம் ஆத்மி அப்படின்னா அதோடைய தமிழ் அர்த்தம் என்ன? ஸோ இந்த இரண்டு கேள்விகளுக்கான விடைகளையும் மாணவர்கள் கண்டறிந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம், ரைட்டா? ஸோ ஆம் ஆத்மி அப்படிங்கிற கட்சிக்கு தமிழ் அர்த்தம் ஒன்று, ஆம் ஆத்மி கட்சி எப்போ ஆரம்பித்தாங்க அப்படிங்கிற இரண்டு கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்னா, 2021ஆம் ஆண்டின் செல்வாக்கு மிக்க பிரபலம், ஓகேவா? ஸோ அது வந்து இதில் நம்ம ஒரு பாயிண்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா, இந்தியாவின் செல்வாக்கு மிக்க பிரபலம், 2021ஆம் ஆண்டின் இந்தியாவின் செல்வாக்கு மிக்க பிரபலம் பட்டியலில் முதல் இடம் பிடித்திருக்கக்கூடிய நபர் யார் அப்படின்னா, விராட் கோலி, ஓகேங்களா? ஸோ முதலிடம் பிடித்திருக்கக்கூடியவர் விராட் கோலி. இந்தியா 2021ஆம் ஆண்டின் இந்தியாவின் செல்வாக்கு மிக்க பிரபலம் பட்டியலில் முதலிடம் பிடித்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய இந்திய கிரிக்கெட் அணியுடைய முன்னாள் கேப்டனான விராட் கோலி தான் வந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருப்பார். ஸோ அதே அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஈஷான் மந்தன் திருவிழா, ஈஷான் மந்தன் திருவிழா அப்படிங்கிறது. இந்த திருவிழாவுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க, என்ன அப்படின்னா வடகிழக்கு திருவிழா, ஓகேங்களா? ஸோ வடகிழக்கு மாநிலங்கள் இருக்குது இல்லையா, செவன் சிஸ்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த ஏழு மாநிலங்கள் இணைந்து புதுடெல்லியில்
அவங்களுடைய கலாச்சாரத்தை பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு திருவிழா. அதுதான் வந்து ஈஷான் மந்தன் திருவிழா அப்படிங்கிறது. ஸோ வடகிழக்கு மாநிலங்கள் இணைந்து இந்த திருவிழாவை நடத்துகிறது. எங்கு அப்படின்னா புதுடெல்லியில். ஸோ கலாச்சாரத்துறை இணையமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்கள் இந்த திருவிழாவை தொடங்கி வச்சிருப்பார். ஸோ ஈஷான் மந்தன் வடகிழக்கு திருவிழா அப்படிங்கிறது எங்கு நடைபெற்றது அப்படின்னா புதுடெல்லியில் நடைபெற்றது அப்படிங்கிறது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ அதுக்கடுத்து ஐந்தாவது கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மோடி ஸ்டோரி என்கிற பெயரில் புதிய இணைய தளம் ஒன்று துவங்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? ஸோ நியூ வெப்பேஜ், மோடி ஸ்டோரி அப்படிங்கிற பெயரில் புதிய இணையதளம் ஒன்று துவங்கப்பட்டிருக்கும். இந்த இணையதளத்தை துவங்கியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுமித்ரா காந்தி குல்கர்னி அப்படிங்கிறவங்க. சுமித்ரா காந்தி குல்கர்னி. ஸோ காந்தி அப்படிங்கிற கீவேர்டே வச்சுக்கோங்க, இவங்க வந்து காந்தியுடைய பேரனுடைய மகள், காந்தியுடைய பேர மகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ கொள்ளு பேத்தி, வேறு ஒன்றும் கிடையாது, ரைட்? ஸோ அப்போ மோடி ஸ்டோரி அப்படிங்கிற பேரில் ஒரு இணையதளம். ஸோ இந்த இணையதளத்தை யார் தொடங்கியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுமித்ரா காந்தி குல்கர்னி அப்படிங்கிறவங்க தொடங்கியிருக்காங்க. இந்த சுமித்ரா காந்தி குல்கர்னி அப்படிங்கிறவங்க யாருன்னா காந்தியுடைய பேர மகள். ஸோ அடுத்த முக்கியமானது, இது வந்து ஒரு புத்தகம், மறக்காமல் ஞாபகத்துக்கோங்க. 2030 இந்திய விவசாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம், அதாவது இந்தியன் அக்ரிகல்ச்சர். ஓகேங்களா? இந்தியன் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது. ஸோ இந்தியன் அக்ரிகல்ச்சர் டுவார்ட்ஸ் 2030, இதை இங்கிலீஷில் சொல்லணும். இந்த புத்தகத்துடைய பேர் அப்படியே இங்கிலீஷில் சொன்னோம்னா இதுதான், டுவார்ட்ஸ் 2030 அப்படிங்கிறது. 2030 நோக்கி இந்திய விவசாயம் அப்படிங்கிறத தமிழில் நம்ம சொல்கிறது. ஸோ இந்த புத்தகத்தை யார் எழுதியிருக்கா இல்லை யார் தொகுத்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிதி ஆயோக் அப்படிங்கிற அமைப்பும், எஃப்ஏஓ. எஃப்ஏஓ அப்படின்னா என்ன சொன்னால், ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன். ஸோ நிதி ஆயோக்கும் எஃப்ஏஓவும் இணைந்து தான் வந்து இந்த புத்தகத்தை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தொகுத்திருக்காங்க, 2030 நோக்கி இந்திய விவசாயம் அப்படிங்கிற புக்கு. ஸோ இந்த புத்தகத்தை வெளியிட்டது யார் அப்படின்னா, மத்திய விவசாயத்துறை அமைச்சரான நரேந்திர சிங் தோமர் அவர்கள் வெளியிட்டிருப்பாங்க. ஸோ இப்போதைய கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னா, இந்தியன் அக்ரிகல்ச்சர் டுவார்ட்ஸ் 2030 அப்படிங்கிற புத்தகம். அடுத்த ஒரு முக்கியமானது, பாலிகாத்தான் 2022. ஓகேங்களா? பாலிகாத்தான் 2022 அப்படிங்கிறது இராணுவ பயிற்சி. ஓகேவா? இட்ஸ் அன் ஆர்மி எக்ஸசைஸ் இல்லைனா மிலிட்டரி எக்ஸசைஸ் அப்படிம்பாங்க. யார் யார் இடையிலானது அப்படின்னா, அமெரிக்காவுக்கும் பிலிப்பைன்ஸுக்கும் இடையிலே. ஓகேவா? அமெரிக்காவுக்கும் பிலிப்பைன்ஸுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய பாலிகாத்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இராணுவ பயிற்சி நடைபெற்றிருக்கிறது. ஸோ இது எந்த இரண்டு நாடுகளுக்கு இடையிலானது அப்படின்னு கேட்பாங்க, அமெரிக்கா பிலிப்பைன்ஸ் ஞாபகம். ஸோ அடுத்த ஒரு மிக முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ், டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி இந்த கேள்விகள் எதிர்பார்க்கலாம், டேர் டு எரா. டிடிபி டிபி அப்படின்னா என்ன சொன்னால், டியூபர் க்ளோசிஸ். ஓகேவா? டேர் டு எரா டிபி அப்படின்னு சொல்லக்கூடியது. காசநோயை ஒழிக்க தரவு சார்ந்த ஆராய்ச்சி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தொடங்கியிருக்கக்கூடிய நாடு எது அப்படின்னா இந்தியா. காசநோயை ஒழிப்பதற்கான தரவு சார்ந்த ஆராய்ச்சி தொடங்கியிருக்கக்கூடிய நாடு இந்தியா. ஸோ காசநோய் அப்படின்னா டியூபர் க்ளோசிஸ், இது வந்து மைக்ரோ பாக்டீரியம் அப்படிங்கிற அந்த பாக்டீரியாவினால் உருவாகக்கூடிய ஒரு நோய், காற்றின் மூலமாக பரவக்கூடிய ஒரு நோய் தான் இந்த காசநோய் அப்படிங்கிறது. ஸோ காசநோயை ஒழிப்பதற்காக இந்தியா இலக்கு நிர்ணயித்துள்ள ஆண்டு 2025, உலக சுகாதார நிறுவனம் இலக்கு நிர்ணயித்தது 2030. உலகம் முழுவதும் காசநோயை ஒழிக்கணும்னு உலக சுகாதார நிறுவனம் 2030 அப்படிங்கிற ஒரு இலக்கு வச்சுருக்கோம். இந்தியாவில் காசநோயை ஒழிப்பதற்கான இலக்கு மத்திய அரசாங்கம் வச்சுருக்கிறது 2025. ஸோ இப்போ அதற்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசாங்கம் சார்பில் டேர் டு எரா டு டிபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தரவு சார்ந்த ஆராய்ச்சி திட்டத்தை தொடங்கியிருக்கிறாங்க. ஸோ அடுத்த முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராபர்ட் அபேலா. ஓகேங்களா? ராபர்ட் அபேலா அப்படிங்கிறவங்க. இந்த ராபர்ட் அபேலா அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா, மால்டா நாட்டினுடைய பிரதமர். ஓகேவா? மால்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு. இந்த மால்டா நாட்டினுடைய புதிய பிரதமராக இரண்டாவது முறையாக தேர்வு செய்யப்பட்டவர் தான் யார் அப்படின்னா, ராபர்ட் அபேலா அப்படிங்கிறவர். ஸோ அடுத்த முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் என்னம்னா, உலகின் நம்பர் ஒன் டென்னிஸ் வீராங்கனை. இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், ஐகா ஸ்வியாடெக் அப்படிங்கிறவங்க. எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா, போலந்து நாட்டை சேர்ந்தவர். சமீபத்தில் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஆஷ்லி பார்ட்டி ஓய்வு பெற்றதைத் தொடர்ந்து உலகின் நம்பர் ஒன் டென்னிஸ் வீராங்கனையாக ஐகா ஸ்வியாடெக் அப்படிங்கிறவங்க தேர்வாகியிருப்பாங்க.
ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் 30ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள். ஸோ ஒரு கிளான்ஸ் ஃபாஸ்ட் ரிவைஸ் போட நோட் பண்ணிக்கோங்க. கஞ்சா ஒழிப்பை செயல்படுத்துவதற்காக ஆப்ரேஷன் கஞ்சா 2.0 அப்படிங்கிற திட்டத்தை தொடங்கியிருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. தமிழக காவல்துறையுடைய டிஜிபி பேர் என்ன அப்படின்னா சைலேந்திரபாபு ஐபிஎஸ் அவர்கள். ஏப்ரல் 27 வரை இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்ட்டு பேட்டியில் தெரிவிச்சிருப்பாங்க. சமீபத்தில் எந்த மாநிலத்தில் வீடு தேடி ரேஷன் திட்டம் தொடங்கப்பட்டது அப்படின்னா பஞ்சாப். பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் அவர்கள் வந்து இந்த திட்டத்தை தொடங்கியிருப்பார். ஏற்கனவே எந்த மாநிலத்தில் இருக்குது, எந்த யூனியன் பிரதேசத்தில் இருக்குது அப்படின்னா டெல்லியில் இந்த திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வரும். தற்பொழுது பஞ்சாபிலும் டெல்லியிலும் கட்சியில் ஆட்சியில் இருக்கக்கூடியது யார் அப்படின்னா ஆம் ஆத்மி கட்சி. 2021ஆம் ஆண்டின் இந்தியாவின் செல்வாக்குமிக்க பிரபலங்கள் பட்டியலில் விராட் கோலி முதலிடத்தில் இருக்கிறார். ஈஷா மந்தன் அப்படிங்கிறது வடகிழக்கு மாநிலங்கள் பங்கு பெறக்கூடிய கலாச்சார பரிமாற்ற திருவிழா. இந்த திருவிழா புதுடெல்லியில் நடைபெற்றது. இந்த திருவிழாவை தொடங்கி வச்சவர் யார் அப்படின்னா கிஷன் ரெட்டி அப்படிங்கிறவர் தொடங்கி வச்சுருப்பாங்க. மோடி ஸ்டோரி என்கிற இணையதளம் மகாத்மா காந்தியுடைய பேர மகளான சுமித்ரா காந்தி குல்கர்ணி என்பவரால் துவங்கப்பட்டிருக்கும். 2030 நோக்கி இந்திய விவசாயம் இந்தியன் அக்ரிகல்ச்சர் டுவார்ட்ஸ் 2030 அப்படிங்கிற ஒரு புத்தகம் நிதி ஆயோக் அமைப்பும் எஃப்ஏஓ இருவரும் இணைந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த புத்தகத்தை வெளியிட்டது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விவசாயத்துறை அமைச்சரான நரேந்திர சிங் தோமர். பாலிகாத்தான் 2022 அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கும் பிலிப்பைன்ஸுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இராணுவ பயிற்சி. டேப் டு எரா டிடிபி அப்படிங்கிறது காசநோயை ஒழிப்பதற்காக இந்திய அரசாங்கம் தரவு சார்ந்த ஆராய்ச்சி திட்டத்தை தொடங்கியிருக்கும். ஸோ அந்த திட்டத்தினுடைய பேர் அப்படின்னா டேப் டு எரா டிடிபி அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கம்னா இந்தியா 2025ஆம் ஆண்டிற்குள் காசநோயை ஒழிக்க இலக்கு நிர்ணயித்திருக்கும். உலகம் 2030க்குள்ளே உலக சுகாதார நிறுவனம் இலக்கு நிர்ணயித்திருக்கும். மால்டா நாட்டின் புதிய பிரதமராக 2வது முறையாக தேர்வு செய்யப்பட்டவர் யார் அப்படின்னா ராபர்ட் அபேலா அப்படிங்கிறவர். உலகின் நம்பர் 1 டென்னிஸ் வீராங்கனை தற்பொழுதைய நிலையில் யார் அப்படின்னா ஐகா ஸ்வியாடெக் போலந்து நாட்டை சேர்ந்தவர்கள். ஸோ இதெல்லாமே மார்ச் வந்து 30ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். வெற்றி பெறும் வரை விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.